அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். ஆதியாகமம் 8:9. பூமியின் மீதெங்கும் ஜலம் இருந்தபடியால் அந்த புறா தன் உள்ளங்கால் வைத்து இளைப்பாற இடம் காணாமல் திரும்பி பேழையிலே அவனிடத்தில் வந்தது. திரும்பி பேழைக்கே வந்துவிட்டது நோவாவின் புறா. ஜலத்தினால் முழு உலகம் அழிஞ்சு போச்சு. தண்ணீர் வற்றி விட்டுதானு பார்க்கணும். அவரு காக்கா விடுறாரு, அது போக்குவரத்துமாகவே இருக்குது. ஒரு நம்பிக்கை இவருக்கு வரல. புறாவை அனுப்புறாரு. புறா உள்ளங்கால் வைத்து இளைப்பாற இடம் காணாமல் பேழைக்கே திரும்பி வந்து விட்டார். காக்காவுக்கு உட்கார்றதுக்கு இடம் இருக்குது. அங்க செத்து போன மிருகம் கிடக்குது, அழுகி போன நாற்றம் எடுத்த பொருளும் கிடக்குது. ரொம்ப வசதி வாய்ப்பு. ஒரு வருஷம் தாகத்தோடு பசியோடு இந்த காக்காவுக்கு பணம் கிடைச்சது பாருங்க, அவ்வளோ கொண்டாட்டம் அதுக்கு. ஆக சாப்பிட்றதும் போறதும் புறா அப்படி இல்லை. உள்ளங்கால் வைத்து இளைப்பாறுவதற்கு இடம் காணாமல் பேழைக்கே திரும்பி வந்து விட்டது. இடம் இங்கே இல்லை. ஏன்னா அவ்வளோ சுத்தமான பட்சிங்க இந்த புறா, அதுக்கு அதெல்லாம் இஷ்டம் இல்லை. திரும்ப பேழைத்தான் எனக்கு பாதுகாப்பு அப்படி வந்துருச்சான். நீங்களும் நானும் காகங்கள் அல்ல, நல்ல புறாக்களாக இருக்கிறோம். ஆக இந்த உலகத்தில் அசுத்தம் அக்கிரம் அநியாயம் மிதக்குது. ஆனால் அங்கே உள்ளங்கால் வைப்பதற்கு நமக்கு இடமில்லை. ஆக உள்ளங்கால் வைத்து இளைப்பாறுவதற்கு அசுத்தம் சினிமா சீரியல் அக்கிரமம் போத சாராய் இதெல்லாம் நமக்கு இடமில்லை. இவை உட்காருவதற்கு இடம் காணாமல் திரும்பிவிட்ட புறாவை போல பேழைதான் பாதுகாப்பு. பேழையாகி வசனம் தான் பாதுகாப்பு. இயேசுவே பாதுகாப்பு. அப்படி நம்ம வரணுங்க. எங்க இந்த உலகத்தை இடம் கிடையாது நமக்கு. உள்ளங்கால் வைத்து இளைப்பாற இடம் காணாமல் திரும்புகிற புறாவை போல செல்போனை பயன்படுத்துங்க. நீங்க பரிசுத்தமா வாழ்வீங்க. இந்த உலகத்தின் அசுத்தத்தினால் நீங்க நிரப்பப்படக்கூடாது. உலகத்தார் போல வாழாம நீங்க காத்துக்கிடுங்க. கர்த்தர் சொல்றார், உங்களை 10 மடங்கு சமர்த்தர்களா கர்த்தர் மாத்துவார். ஞானத்துல உன்னோடு படிக்கிற பிள்ளையை காட்டிலும் உன்னை 10 மடங்கு உயர்த்துவார். உன்னோடு வேலை செய்கிற மக்களை காட்டிலும் உனக்கு 10 மடங்கு அந்த வேலையில ஞானத்தை கொடுப்பார். நீங்க மட்டும் கர்த்தருக்குள்ள இருங்க. உங்களை தீட்டுப்படுத்தக்கூடாதுன்னு தீர்மானம் பண்ணுங்க. 10 மடங்கு உங்களை எல்லா விஷயங்களுக்காக உயர்த்தி மேன்மைப்படுத்துவார். ஹலலூயா ஹலலூயா.